ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான முட்டை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலாவை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் மீன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மசாலா மட்டும் வச்சு செய்ய போகிறேன். இதுவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படி இன்னும் பெட்டராக வேணும்னா இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யலாம். இப்போ வந்து ஒரு ஒரு முட்டையாக நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா முட்டையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மொத்தத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தவாவில் வந்து நல்லா சூடாகிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தவாவில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி நிறையா மசாலாலாம் நான் இப்போ போட்ட மாதிரி தவாலே போட்டு செஞ்சு அப்படியே அது மேலே முட்டை போட்டு செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக மசாலாலே டிப் பண்ணி எடுத்து போடுறப்ப முட்டையிலையும் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப மீன் நம்ம எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள், லைட்டாக வெடிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வறுபடணும், அதனால் மறுபடியும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். இந்த அளவு ஆகணுன்னே திருப்பி விட்டுக்கோங்க. இங்கே எந்த குழம்புக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட முடியும். ரசம் சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், சாம்பார் சாதமாக இருக்கட்டும், இல்லை லெமன் ரைஸ் புளி சாதம், இது எல்லாத்துக்குமே இந்த முட்டை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவையானால் ஃபுல்லாக வேறு மசாலா கூட, மீன் மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி நிறையா போட்டுக்கலாம். நான் வந்து அந்த அளவுக்குலாம் போட மாட்டேன். இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு செஞ்சாலே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே திருப்பி விட்டுக்காங்க. அந்த சைடு கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த சைடு திருப்பிட்டதுமே சிம்மில் வச்சுருக்கேன் கேஸு. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடும் சேர்த்து சாப்பிடுவாங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து ரசம் தான் வச்சேன், ரசம் வச்சு தான் நான் அதில் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.